சிறப்போடும் இந்த 700 கோடி வாசனை விற்கின்றமுள்ள தென்னிலங்கையை 10 சிரம் கொண்டு 20 கரம் கொண்டு தென்னிலங்கை வேந்தன் ராமநேஸ்வரன் சிறப்போடு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் நால்தோரை எனக்கு முன்னதாக வரக்கூடிய மகோதரனை கடையில் விக்கிது சும்மா பாக்காதீங்கம்மா. தூக்கத்துல கனவுல வந்த வருவான் பாவி. எங்கன்னா புது வீடு கட்டி வீடு பூசு வில அரைக்குறையா நிக்கும். ஐயா இஸ்தும் போய் கொம்போடு சொருவிய அந்த பில்டிங் மேல நிப்பாட்டுருங்க. கட 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 பில்டிங் இல்ல. நான் என்ன டிஸ்டி பொம்மையாடா? இல்ல டிஸ்டி பொம்மையா நான் கேட்டா? இல்லங்க கேட்டேன் காலதாமதத்துக்கு காரணம் என்ன? நான் உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கேக்குறேன்டா. உட்காருங்க. எப்ப என்ன கூட சத்தமா கூப்பிடணும்? சத்தமா கூப்பிடணும். என் காது கொஞ்சம் செவிடு. மாட்டதுக்கு தோல் மேல போட்டுக்கணு. சாப்பாடு எனக்கு சாப்பாட்ட போட்டா இங்க நடந்த விஷயத்தை நான் அவகிட்ட சொன்னேன். அடியே அடியே நான் மாட்டை வேலையை கேட்டாங்க. அவங்க 10,000 கேட்டாங்க. நான் 5,000 வந்தா குடுக்குற மாதிரி இருக்கிறேன். இப்படி சொன்னம் பாரு. என் மொண்டாடி தான் ஒரு செவிடாச்சு. அது ஒரு செவிடாச்சு. அவன் நான் சொல்றா நானா கூ காசியா தான் உமா தான கூ காசி கொடுத்தாங்க. கூல உப்பு ரெண்டா அவ சொன்ன வருஷமா சொல்ல கூடாதா? இந்த காது சொரிஞ்சினே சொன்னா பாரு. சரி எனக்கு வந்தது கோபம். படவா ராஸ்கேல் அம்மா திமுற
மாட்டை வித்து உன கம்பல் செய்து போடு சொல்றியா ஆடா பாவி காத சூரி எனக்கு ஒரு ஞாபகம் என் மொண்டாடி பேங்க அம்மா அண்ட சொல்லிக்கிறா அத்தை அத்தை நீதான கூ காசி கொடுத்த உங்க புள்ள கூவுல உப்புல்லன்றாரு ஜகரதே எங்க அம்மா தான் ஒரு செவிடாச்சு அதுக்கு வந்தது கோவம் என்னடி யாருக்கு எதை பேசுற அத்தா காது கீழ்ச்சி போடும் ராஸ்கல் நான் அரப்பறக ஆச்சரியோட அருவாடிக்கலான்னு போனா என் ஆச்சரிய வச்சிருந்த சும்மா ஓட மாட்டேன் எங்க அம்மா அப்பா எங்க அப்பா சொல்றாங்க உன் மருமை சொல்ற நான் அரப்பறக ஆச்சரியோட அறுவடைக்கலாம் போனா உன் மருமை என்ன ஆச்சரிய வச்சுங்கறான்னு சொல்ற எங்க அப்பா தான் ஒரு சேவடனாச்சு அவரு நான் சொல்றாரு அடி அடிய நான் பீர் தான் குடிச்சேன் பிராந்தி குடிக்கலன்றாரு அவரு இந்த வீட்டுக்கு போன வீட்டுல பெரிய பையன் இருந்தான் சொந்தக்காரல மெட்ராஸ் வந்துக்கிறான விசேஷத்துக்கு பையன் நீ என்ன பண்ற பவஞ்சூருக்கு போயிட்டு சொந்தக்காரல வந்துக்கிறாங்க ஒரு அஞ்சு கிலோ பிரியாணி வாங்கிடான்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க அத்தையா போய் குடிக்கிறீங்க சாப்பாடு சாப்பிடுறோம் மேல கங்கா தேவி தண்ணி குடுக்கிற அந்த தண்ணி நல்லா தரந்து குடிக்கிற கண்ணா உயிர் வாழ்வதற்காக இந்த சாராயத்தை கண்ண முடின்னு குடிக்கிறேன் நான் என்னைக்கா இருந்தாலும் இத குச்சி குச்சி கண்ண முடிக்குன்னு தான் போக போறேன் அண்ணன் காலைல போய் நாடகம் எப்படி இது கேட்டு போறா அவரு என்ன சொல்லுவாரு ஏதோ பாக்குறவங்க நேற்று நாடகத்துக்கு போனியப்பா எண்டத்தூருக்கு எப்படி சுமரா அண்ணாங்களப்பா வந்தா வச்சாலும் கேட்பாங்க நல்லாதான் அண்ணங்க பாடி முடிச்ச நல்லாதான் அண்ணாங்கப்பா தெரிஞ்சுக்கு பார்த்தவங்க சொல்லுவாங்க அவரை போய் நாளைக்கு நாடகம் எப்படி கேட்டு போறான் என்ன சொல்லுவாரு உனக்கு தெரியுமோ ஒரு நாள் என் தாய்க்கு பிள்ளை செல்வம் வேண்டும்
உலகத்திலே எல்லாரும் திருமணம் நடந்து ஆளுக்கு ஒரு குழந்தை கரத்தில் வைத்துக் கொண்டு கொஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு பிள்ளை இல்லை என்று வருத்தப்பட்டு என்னுடைய தாய் கவலையோடு சென்று அத்தா எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது ரொம்ப பணிவாக அத்தான் பிள்ளை செல்வம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மக்கள் எல்லாம் ஏளனமாக பேசுவார்கள் என்று பணிவாக கேட்டார்கள். ஆமாங்க. அதற்கு என் தந்தை என்ன செய்தார் தெரியுமா? என்ன பணிந்த தாயுடன் இணைந்து முடிவார். அப்படி கேட்ட உடனே என்னுடைய தாயும் தந்தையும் ஒன்று சேர்ந்தார்கள். ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தார்கள். இல்லறத்தில் ஈடுபட்டார்கள். பிறகு என்ன நடந்தது? என்னங்க தனித்து தாயவன் வயிற்று என்னுடைய தாயும் தந்தையும் ஒன்று சேர்ந்தார்கள். அதன் பிறகு பத்து மாதம் பத்து மாசம் பொறுத்து பொறுத்து என்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருந்து இந்த உலகத்திலே குதித்து அடுத்து தம்பிகள் உதித்து உலகில் எனக்கு ராவணன் என்ற பெயரை சூட்டினான். மூன்றாவது ஜாமத்திலே எங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு தங்கை ஒப்பற்ற மங்கள் சூர்ப நகை பிறந்தார். என்னுடைய இரண்டாவது தம்பி கும்பகர்ணனுக்கு எதற்காக கும்பகர்ணன் என்று பெயர் சூட்டினார் தெரியுமா? எதுக்காக? கும்பம் என்றால் கூடம். குடம்? ஆமா. கர்ணம் என்றால் காது. அப்படி குடம் போன்ற காதை உடையவன் என்னுடைய கும்பகர்ணன் பெயரை சூட்டினான். தங்கைக்கு சூர்ப நகை என்று எதற்காக பெயர் வந்த தெரியுமா? சூர்பம் என்றால் முரம். சூர்பம் என்றால் முரம். நகை என்றால் பற்கள். புரியலையே. நகைனா சிரிப்பு. உங்க தங்கச்சிக்கு ஒரு ஒரு நகம் மோரம் போன்று பற்கள் பல்லவா? ஆமா. கேளுங்க கதைய. சூர்பனா மொரண்டா, நகைனா பற்கள். அப்படி முரம் போன்ற பற்களை உடையவள் ஆதலால் சூர்ப நகை. தங்கச்சி ஒரு ஒரு பல்லு மொரம் ஆகலாமா? ஆமா. ஒரு ஒரு பல்லே மொரம் ஆகலன்னா அப்ப மத்ததெல்லாம் எவ்வளவு ஆகலாம்?